அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்துக்கு புறப்பட்ட விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இருந்த பயணி சக பயணியின் தலையில் பேன் இருப்பதை கண்டதாகவும் அதற்காக விமானம் ஃபீனிக்ஸ் நகரில் தரையிறக்கப்பட்டதாகவும் ஒருவர் டிக்டாக் தளத்தில் கூறினார். காணொலியை பதிவேற்றம் செய்த ஈதன் ஃபாயு எனும் பயணியாளர் விமானத்தில் தாமும் இருந்ததாக கூறினார். நான் எங்கும் சுற்றி பார்த்தேன், எதுவும் நடக்கவில்லை, யாரும் பதறவில்லை. விமானம் தரையிறங்கியதும் ஒரு பெண் விரைந்து வெளியேறினார் என்று அவர் கூறினார். விமானம் ஏன் தரையிறக்கப்பட்டது என்று சிப்பந்திகள் விளக்கவில்லை என்று ஈதன் ஃபாயு சொன்னார். சக பயணிகளின் உரையாடல்களின்படி ஒருவரின் தலையில் பேன்கள் காணப்பட்டன. சக பயணிகள் விமான சிப்பந்திகளிடம் புகார் அளித்ததாக ஈதன் ஃபாயு அறிந்தார். விமானம் தரையிறக்கப்பட்டதுடன் அதன் பயணத்தை 12 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. டிக்டாக் காணொலியை கண்ட இணையவாசிகள் பலரால் அதை நம்ப முடியவில்லை. விமானம் தரையிறக்க பேன் ஒரு காரணமா? அதை ஒரு அவசர நெருக்கடியாக எண்ண முடியுமா? சிலரோ இனி விமானத்தில் ஏறவே அஞ்சுவதாக கூறினர். நான் பயணத்தை ரத்து செய்து விடுவேன், விமானத்தில் மீண்டும் ஏறப்போவதில்லை என்று சிலர் தெரிவித்தனர்.